ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தால் செம்ம ஹாப்பியாக இருங்க. டுடே மதியம் டிசி அண்ட் கேகேஆர் மோதினாங்க, ஓகேவா? இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டடே பண்ணியிருக்கு. பாயிண்ட் பாட்டமில் நடப்பு சாம்பியன் எம்ஐ டீமை நடைய கட்ட வச்சுருக்காங்க கேகேஆர் வின் பண்ணி. இந்த வியூவில் பார்க்கும்போது நமக்கு ஃபைனல் மிகப்பெரிய டேஞ்சர் சோன்னா யாருன்னு சொல்லுவீங்க? கண்ணை முடிக்கிட்டு சொல்லுவாங்க எம்ஐ தான்னு. நம்மளை ரெண்டு முறை வந்து ஃபைனலில் பீட் பண்ணியிருக்காங்க எம்ஐ. அவங்க மேட்ரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர். டி20 வேர்ல்டு நம்பர் ஒன் போலர்னா ரபாடா அவரை பாட பண்ணிட்டார் 16th ஓவரில். மிரட்டி விட்டாரு, பயப்படாம விளாசினாரு. 2 சிக்ஸர் 1 பவுண்டரி, அந்த ஓவர் தாங்க மேட்ச் டேர்னிங் பாயிண்ட். அதோடு டிசி டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கான டிசி டீமையே கேகேஆர் ஓவர் டேக் பண்ணியிருக்காங்கன்னா கேகேஆர் வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இத்தனைக்கும் ரசியல் இல்லாம வின் பண்ணியிருக்காங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்ல வந்துட்டு நம்ம டெஃபினட்டா ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். லைவ்ல மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். நம்ம தமிழன் வெங்கடேஷ் இருக்கார் இல்லையா, அவர் பேட் தான் சூப்பரா பண்றாருன்னு பார்த்தா பேட்டிங் வந்துட்டு பக்காவா பண்ணுவாரு, பட் பவுலிங்கும் சூப்பரா போறாருங்க. அவர் தான் 2 விக்கெட் எடுத்தாரு. பர்குசன் வந்துட்டு இன்ஜுரி ஆனாரு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இவர் தான் பவுலிங் போட்டாரு. கிட்டத்தட்ட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணார் நினைக்கிறேன், 2 விக்கெட் எடுத்தாரு. இவர் எப்படி பவுலிங் போறாருனா நீங்க லைவ் மேட்ச் பாருங்க, ஹைலைட்ஸ் பாருங்க. அவரோட ரன்னிங்லாம் ஃபாஸ்டா இருக்காது. அவர் எங்க ஃபாஸ்டா காமிக்கிறாருன்னா அந்த ஆக்சன் போதும். நம்ம கிரிக்கெட் விளாடும் போது உள்ள குத்துடான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா ஆக்சன் வரும்போது செம்மையா ஆக்கர் துல்லியமா போடுறாரு. இன்னும் உங்களுக்கு உதாரணமா சொல்ல போனா ஜாகிர் கான், அஸ்வின்லாம் அந்த அளவுக்கு ஒரு பவுலர்னு சொல்ல முடியாது. அவங்க எப்படி வேர்ல்டு லெவல்ல ரீச் ஆனாங்கன்னா நேக் பவுலர் அதிகம் வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் சூரியகுமார் யாதவ் பிளேஸ்ல நம்ம ஸ்ரேயஸ் ஏற போறாரு. அவர் பேக்கப் பிளேயரா தேர்வு பண்ணிருந்தாங்க, இப்ப மெயின் பிளேயரா அவர் தான் பிளேயிங் லெவல்ல ஆட போறாரு. ஸ்கை வந்துட்டு அவுட், சூரியகுமார் யாதவ் ஓகேவா. டிசி 127 ரன் அடிச்சாங்க. பிட்ச் வந்துட்டு ஸ்லோவா இருந்தது, சேஸ் பண்ணும்போதும் அதே மெத்தட்ல தான் இருந்தது. அதை கேகேஆர் பேட்ஸ்மேன்கள் சூப்பரா ஓவர் கேம் பண்ணாங்க. எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா டிஃபெண்டர் முடுக்கே போல இறங்கி இறங்கி விளாசினாங்க குயிக்கா. அந்த ரீசனால் மட்டுமே முடிச்சாங்க. பாயிண்ட் பாட்டம்ல 10 புள்ளியோடு பிளஸ் வேற லெவல் எகிரி இருக்கு. நம்ம மும்பை இந்தியன்ஸ் -8 புள்ளி இருக்காங்க, 7th பிளேஸ்ல இருக்காங்க. டிசி கேகேஆர் அடிச்சு தூக்கி இருந்தாங்கன்னா எம்ஐக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு கடல்ல மூழ்கினமா தான் சோழிக்கே பீச்சுக்காக. எம்ஐ துண்ட போட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஏன் நான் சொல்றேன்னா நான் மேட்ச் டீடைல்ஸ் வந்துட்டு பார்த்துட்டேங்க. அடுத்து கேகேஆர் வந்துட்டு சப்பைகளோட தான் பிளே பண்றாங்க. ஒன்னு பஞ்சாப்பு, ஒன்னு எஸ்ஆர் கட்சி, அடுத்து ஆர்ஆர். இந்த மூணு டீமையும் டெஃபினட்டா அவங்க அடிச்சிருவாங்க. எம்ஐக்கு வந்துட்டு இன்னையோட 4 மேட்ச் இருக்கு. 4-4 வின் பண்ணாலும் ரன் ரேட் பாத்தீங்கன்னா கடைசியில பிரச்சனை வரும். கேகேஆர் வந்துட்டு செம்ம டாப்ல இருக்காங்க பிளஸ் ரன் ரேட்ல. கேகேஆர் இன்னைக்கு வின் பண்ணதுனால ரெண்டு டீமுக்கு படம் முடிஞ்சது, ஆர்ஆர் அண்ட் எம்ஐக்கு. சேம் டைம் சிஎஸ்கே டீமுக்கு கேகேஆர் நல்லது பண்ணியிருக்காங்க. நம்ம பாயிண்ட் பாட்டம்ல அப்படியே முதல் பிளேஸ்ல இருக்கும். கேகேஆர் வின் பண்ணதுனால நம்ம சிஎஸ்கே 1 அல்லது 2 பிளேஸ்க்குள்ள தான் இருப்பாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதனால என்ன ப்ரோ பிளஸ்னு கேட்டிங்கன்னா நம்ம தோத்தாலும் குவாலிஃபயர் 1ல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகேவா. லோ ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஹாப்பினஸ் அப்டேட் பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.